பூவரசி ராமச்சந்திரன் அறிவு கட்டுற அடிவாரத்தில் காதல் மைக்கில் உட்காந்துருக்காரு. தான் மாமா வந்து தன்னை தனியாக வர சொந்தால் அவன் வந்து நல்லா தேவதை மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணிட்டு அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கா. ரெண்டு பேரும் காதல் மயக்கத்துட்ருக்காங்க. பூவரசி அவன் மாமா கிட்டே போய் ஒரு முத்தம் கேட்குறா. உடனே இப்போ ராமச்சந்திரன் சொல்கிறான், இல்லை இல்லை, நீ எனக்கு வந்து பொண்டாட்டியை வந்த பிறகு தான் நான் உனக்கு முத்தமே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் சொல்கிறான். அதுக்கு பூவரசி சொல்கிறேன், ஏமாம்மா, ஒரு முத்தத்துக்கு மூலவர்களாக நான் காத்துட்டு இருக்கணுமா? என்னை எதுக்கு ஓரமாக தள்ளிட்டு இருந்தேன்? ஒத்திக்கு பார்க்கலாம்ண்ணா, உனக்கு எனக்கு நிச்சயம் ஆகிப்போச்சு, நான் பாதி பொண்டாட்டி ஆகிட்டேன், வந்ததுக்கு பாதி வேலையாக பார்க்கலாம் இல்லைம்மாமான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறேன். உடனே ராமச்சந்திரன் ஆளா முடியாதுன்னு சொல்கிறான். நீ கொடுக்கலண்ணா, நான் தரேன்னு சொல்லிட்டு பூவரசி இவன் முத்தம் கொடுக்க போகிறாங்க. அவன் வெக்கப்பட்டு ஏந்திரிச்சு ஓடுறான், பூவரசி துரத்துறான். அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும். ராமச்சந்திரன் ஓட, பூவரசி துரத்த, அது ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனந்தத்தின் எல்லைக்கே வராங்க. மலை அடிவாரத்திலிருந்து மலை உச்சிக்கு ஓடுறாங்க, சந்தோஷத்தில் ஓடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ராமச்சந்திரன் இந்த பூவரசு உடைய நம்ம கொலுசு சத்தம் கேட்குறதுல ஜல்லு 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 அந்த கொலுசு சத்தத்தை கேட்டுக்கிட்டு அவள் சிரிப்புலையும் அந்த கொலுசு சத்தையும் கேட்டுக்கிட்டே ஓடுறோம். மலை உச்சிக்கு வரான். ஒரு பையன் ஓடுறான், ஒரு பொண்ணு துரத்துறா, ஓடிக்கிட்டே இருக்காங்க. இதை அந்த அருவியில் குளிச்சுட்டு இருக்காங்கலாம் பார்த்து ரசிக்கிறாங்க. இவளுக்கும் பூவரசிக்கும் இத்தனை நாள் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தான். சின்ன வயசுலேருந்தே ராம மன்னாட்டி ராம மன்னாட்டி சொல்லி சொல்லி அவள் மனசெல்லாம் ராமன் தான். இந்த நாளுக்காக தான் அவள் காத்துட்டுருந்தான். மாமனை விடமாட்டேன் சொல்லிட்டு துரத்துறா, சந்தோஷத்தில் நிலுமமா நிலுமமாட்டே துரத்திட்டே வர்றான். ரெண்டு பேரும் மலை உச்சிக்கு ஓடிட்டுருக்காங்க. ஓடிக்கிட்டே இருக்கான் ராமச்சந்திரன், முன்னாடி ஓடுறான், பூவரசி பின்னாடி துரத்திட்டே ஓடுறான். ஓடும்போது ராமச்சந்திரன் திடீர்னு ஐயோ பூவரசின்னு சொல்லிட்டு சாயம் பின்னாடி ஓட்டிட்டு இருந்த ஓடிக்கிட்டு இருந்த பூவரசி அப்படியே போய் தாங்கி பிடிச்சி மாமான்ட்டு ஓடி தாங்கி பிடிக்கிறேன். தாங்கி பிடிச்சா பார்த்தா நெஞ்செல்லாம் ரத்தக்கிறேன், வெள்ளை சட்ட ஃபுல்லாக ரத்தக்கிறேன். இப்போ தானே 5 நிமிஷம் முன்னாடி சந்தோஷமாக ஆடி பாடிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே அந்த ஆண்டவனுக்கே பொறுப்பில்லையா, நான் யார் இந்த கதிக்கு பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. பக்கத்திலே கொஞ்சம் தள்ளி மாது பாஸ்கர் ரவி மூணு பேரும் பீர் குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சு போனோம். சுற்றிலும் பீர் பாட்டில், கஞ்சா பிடிச்சி போட்ட அந்த சிகரெட்டு துண்டு, அப்படி உட்காந்துட்டு மாது அந்த ஒரு கிளை வளைஞ்சிருக்க அந்த கிளமையில உட்காந்துட்டு ஆடிக்கிட்டு பீர் குடிச்சிட்ருக்கான், சிகரெட் அடிச்சிருக்கான், ஒரு கையில் பீர் ஓட்டு சிகரெட் ஸ்டெயிலாக குடிச்சிட்டு உட்காந்துருக்கான். ராமச்சந்திரன் அவங்க பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு, இன்னைக்கு ஏதோ ஆபத்து நமக்கு நடக்க போகுது. உடனே பூவரசியில் சொல்கிறான், பூவரசி இங்கே இருக்காத ஓடி போயிரு, நான் இவங்களை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறேன். அதெல்லாம் முடியாதுமா, உன்னை விட்டு நான் போக மாட்டேன், செத்தலை நான் ரெண்டு பேரும் சேர்ந்தே சாவும் அப்படின்னு. அதுக்கு ராமச்சந்திரன், புரிஞ்சிக்காத பேசாதம்மா, முதல்ல உன்னை அவனை நாசம் பண்ணிட்டு தான் அப்படி தான் கொலையே பண்ணுவோம், நமக்கு மானம் தான் முக்கியம், நீ ஏந்திரிச்சு ஓடிடு தயவு செய்து அப்படிங்கிறான். அவள் கேட்க மாட்டான், உன்னை விட்டு போக மாட்டோம்மாம்மா அப்படிங்கிறான். உடனே மாது அந்த கிளம்பிலேருந்து குதிச்சு அப்படியே பீரை குடிச்சிட்டே இவங்க பக்கத்தில் வரான். பக்கத்தில் வர வர ஆபத்துன்னு பக்கத்தில் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ராமச்சந்திரன் அவளை தள்ளுறான், போயிரு போயிரு போயிரு. அவளும் புரிஞ்சுக்கிட்டு ஏந்திரிச்சு ஓடாருந்து பூவரசி ஓடுற இவன் என்ன பண்ணுறான், ராமச்சந்திரன் கத்துறான், ஓடு ஓடுங்கிறான். பூவரசி ஓடுறான். இவன் மாது என்ன பண்ணுறான், டக்குன்னு பாஸ்கர் அதை புறா அப்படின்ட்டான், ரவி பாஸ்கர் அதை துரத்தி பிடிங்கிற அப்படின்ட்டான். ரெண்டு பேரும் துரத்துறாங்க. கீழே மயக்கத்தில் விழுந்தவன் ராமச்சந்திரன் எழுந்து மாது சட்டையை பிடிக்கிறான். உடனே மாது ஒன்றும் ஆட்டிங்களே அசால்ட்டா இருந்தது, பிடிச்சிருந்தான் பீரை, அவன் மூஞ்சில் ஊற்றான். அந்த புண்ணு மேலே பீர் பட்டவுடனே அடிப்பட்ட இடத்துல பட்டவுடனே எரி இருந்துக்குதுன்னு காலிப்பட்டில் ஓங்க மண்டல் தான் சாக்கிறான். அடித்தோடனே ராமச்சந்திரன் மீண்டும் கீழே வந்துடுவான். பூவரசு ஓடுறா, பாஸ்கரும் ரவி துரத்திட்டே ஓடணும். அந்த கொலுசு சத்தம் காதலுக்கு யாருக்கே, ராமச்சந்திரன் காதலுக்கே ஏடா அவள் கொலுசை வேற கழட்ட வேணாம் சொல்லிட்டோமே, இந்த பாவியை துரத்திட்டே ஓடுறாங்க, அந்த கொலுசை வேற கழட்ட மாட்டாளே, நம்ம சொன்னதுனால கழட்ட மாட்டாளே, அவள் எங்கே போய் ஓடி ஒழிஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு வருத்தப்படுறான். வருத்தப்பட்டு நான் கருப்பு சாமி வேண்டிக்கிறான், சாமி கருப்பு நீ தான் அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிற. பூவரசியும் அந்த கருப்பு சாமியான்ற சாமியை நான் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டுட்டான். இவன் எங்கே போய் ஒளிஞ்சாலும், மரத்தடியில் ஒளிஞ்சாலும் சரி, மரத்துக்கு பின்னாடி ஓடி ஓடி ஒளிகிறா, முதல்ல போய் ஒளிகிறா, கரெக்டாக வந்து நினைக்கிறான். அவளுக்கு அப்போ தான் புரியுது, ஓ இந்த கொலுசு சத்தத்தை கேட்டு தான் நம்ம துரத்துறான்ட்டு, இந்த கொலுசை கழட்டிலான்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்து கழட்டுறா. அவன் மாமன் சொன்ன வார்த்தைகள் காதுங்க, இது கொலுசு இல்லை என் மனசு, இது எப்பவுமே நீ கழட்டக்கூடாது, நீ ஓடும்போது நடக்கும்போது நான் அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவன் சொன்ன வார்த்தையை திரும்பி திரும்பி அவக்காதுக்கு. சங்கடத்தோட கழட்டா அதை என்ன பண்ணுறான், சரி வேகமாக ஓடிடலாம், இன்னும் போதையில் தான் எனக்கு நம்ம பிடிக்க முடியல, வேகமாக ஓடிட்டு வேகமாக ஓடுறேன். இவன் எழுந்து வேகமாக ஓடும்போது இவங்களுக்கு ஒரு வெறி வருது பாருங்க,
உடனே கையில் அந்த பீர் பாட்டில் எடுத்து ஒயின்னு விடணும். அது ஃபுல்லும் சுற்றிட்டு போய் எப்படின்னா நம்மளை பிஸ்டாக நடிக்கணும். பூவர்ஸ் அப்படியே சாஞ்சிட நல்லாக்கும். அவளை தூக்கி போட்டு தோலை தூக்கி போட்டு இங்கே ராமச்சந்திரன் விழுந்து கிடக்கிறாங்க கூட அந்த இடத்துல போட்டான். ராமச்சந்திரன் கத்துறான், விட்டுருங்களா விட்டுறா விட்டுருங்களா அப்படின்னு கத்துறான் கதறான். எழுந்த மட்டும் சண்டைக்கு போகிறான். மூணு பேரும் பிடிச்சி அப்படியே தூக்கி போய் அவன் தலையை ராமச்சந்திரன் தலையை பாறையில் பட்டான்னு மதி வந்து ராமச்சந்திரன் சுயநிறைவில் இருந்து போயிடுறான். அதாவது பைத்தியமாயிரம் என்ன நடக்குதுன்னு இருக்கு பைத்தியமாயிரம். அவன் கண் முன்னாடியே அவளை பூவரசி மூணு பேரும் நாசம் பண்ணுறான். கட்டிச்சு குதிரை நாசம் பண்ணி அவளை தூக்கி மேலே மலை வச்சிருந்து கீழே அருவி கொட்ட இடத்துல போடுறான். தூக்கி போகிறாங்க. அவள் கீழே வந்து பாறை மேலே விழுந்து சத்திரி கொஞ்சம் அடிபட்டு ரத்தக்கரையா இருக்கு. அவள் புதுசாக போட்டிருந்த அந்த ஆடு முழுதும் ரத்தக்கரையா ரத்தமாக இருக்கு. அது மட்டும் இல்லை, இவனையும் ராமச்சந்திரன் என்ன பண்ணுறாங்க தூக்கி மேலேருந்து போய் அவன் என்ன பண்ணுறான் மேலேருந்து வந்து அந்த தண்ணி தேங்கி நிற்கிற தண்ணியில் விழுந்தான். உயிர் காபத்தில் நானும் பயிற்சிக்கிறேன். அவன் அவன் மனசில் அவன் நினைவில் வந்து பூவரசி உருவமும் அந்த பேர் மட்டும்தான் தங்கி எப்பப்பாரு பூவரசி பூவரசி சொல்லிட்டாரு. அங்கே அந்த ஓடும் மாதிரி பார்த்து ரசித்தாங்களா கீழே குளிச்சிருந்த மக்கள்லாம் இவங்க ரெண்டு பேரும் தவறி கீழே வந்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடுறாங்க. பூவரசி இறந்துட்டா நான் ராமச்சந்திரன் மட்டும் பைத்தியம் முடிச்சு அலைஞ்சிட்ருக்கான் அந்த ஊருக்குள்ள எப்பப்பாரு பூவரசி பூவரசன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்ருக்கான். இவ்வளவு கதையும் குளிமேட்டிலேருந்து அழுதுகிட்டே பேயா ஆவியா அழுதுகிட்டே சாமிகிட்ட சொல்கிறா பூவரசி கத்துனனே நான் காப்பாற்றுக்கறி போய் காப்பாற்றுன வந்து என்னை காப்பாற்றவே இல்லையே இந்த ஊரே கட்டி காப்புற காப்பாற்றுற காவல் தெய்வம் நீ என்னை காப்பாற்றவில்லையே ஒரு நாதியும் எனக்கு எல்லாம் போச்சு அவன் சொல்லாலும் விடும். இதில் எங்கள் பாவம் என்ன இருக்கு நான் என்ன பாவம் ஆசாசியாக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலன்னு நினச்சோம் என்னை கொண்டு வாக்கரிச்சு போட்டானு என் மாமன் பைத்து பிடிச்சி ஊருக்குள்ளே பூவரிசி பூவரிசி அழுதுகிட்டே இருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு மனசே பதறுது. எங்களை இந்த கதிக்கு ஆளாக்கணும் நான் ஒருத்தனை கொண்டுட்டேன் ஆனால் ரெண்டு பேர்த்த நான் கொள்ளணும் அப்போ தான் என் ஆன்மை சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு பூவரசி சொல்கிறான். கருப்பு உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பூவரசி நீ என்னை கூப்பிடும்போது மாயக்கட்டில் இருந்தும்மா எல்லா தெய்வத்துக்கும் வருஷத்தில் ஒரு நாள் தீய சக்தி ஏதாவது ஒரு மாயக்கட்டை போட்டு எங்களை செயல்படாத பண்ணிடுவாங்க. அது மாதிரி நான் மாயக்கட்டில் இருக்கும்போது தான் நீ உனக்கு தெரியாயிருக்கு கவலைப்படாத இந்த கட்டில் இருந்து இந்த கரு எட்டு குச்சி கருப்பு கையில இருந்து உங்களை காப்பாற்றுறேன். நீங்க வெளியே வந்து அவங்களை பழி வாங்குவேன். எனக்கு இப்போ வந்து திருவிழா எடுக்கிறாங்க எனக்காக நாலு நாள் திருவிழா அந்த ஊரே கொண்டாடும் கடைசி நாள் திருவிழா கிடா வெட்டி பழி கொடுப்பாங்க சந்தோஷமா இருப்பேன். இந்த ஊர் மக்கள் என்ன வேண்டிட்டாங்களோ அத்தனையும் நான் நிறைவேற்றுவேன். உன் கோரிக்கையை நான் நிறைவேற்றுறேன். இந்த கட்டிலேருந்து நான் விடுதலை பண்றேன். நீ அவங்களை பழி வாங்கிட்டு உன் ஆன்மா சாந்தி அடிக்கிட்டோம் உன் மாமனை நான் நல்லா காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு கருப்பு சாமி சொல்லிட்டு கோயிலுக்கு திரும்புது. கருப்புசாமி நம்மளை காப்பாற்றும் நம்மளை விடுதலை பண்ணதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பூவரசி ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்காங்க. மீதி கதை நாளை.